Assalamu alaikum peoples, welcome back to my channel Rashid Vlogs. Seeraha sambha rasila beef dum biryani eppadi pandradhu innikku na ungalukku kaatren vaanga nama video ku pogalam. முக்கா கிலோ குவாண்டிட்டி இருக்க பீஃப் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு இதை உப்பு தண்ணியில் 2-3 வரைக்கும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சு ஒரு அலசு அலசி வச்சுக்கோங்க. இப்போது க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 வெள்ளைப்பூடு நசுக்குனது, அதுக்கப்புறம் சின்ன இஞ்சி துண்டு வந்து நம்ம நசுக்கி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம 3-6 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு ஏரியாவில் பொறுத்த மாதிரி அவங்க விசில்ஸ் வந்துட்டு, நீங்கள் சப்போஸ் 4 விசில் வைக்கணும் உங்கள் கறிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 விசில் இல்லாட்டி 3 விசில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி செய்கிற ப்ராசஸில் வந்து மிச்ச கறி வந்து அதில் வெந்துடும். ஸோ அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் இருக்கிற மாதிரி விசில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பீஃபையும் அதோட ஸ்டாக்கையும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம பிரியாணி செய்கிறதுல யூஸ் பண்ணோம்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ நம்ம ஸ்டாக்கை செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இது தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2 கப் ஆஃப் சீரக சாம்பார் அரிசி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் 17, கிராம்பு 15, பட்டை கிராமம் 3 பீசஸ், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள்ஸ்பூன். இப்போது நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரவுண்ட் மசாலா தயாராகிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளியும் மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 6-7 நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய எல்லா ஸ்டெப்ஸுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வந்து நம்ம வச்சுக்கலாம். யூஸ்வலி பாட்டம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஒரு வெசல் நம்ம யூஸ் பண்ணோம்னா பிரியாணி நம்ம நல்லாவே சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
நெய் கூட கோகனட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரீஃபைண்ட் ஆயிலும் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு பேசிக் ரேஷியோ. நெய் மட்டுமே வச்சு பண்ணால் வந்து பிரியாணி ஃப்ளேவர்ஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காதுங்க. அதோட கோகனட் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணனா ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 சின்னமன் ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அது அப்புறம் நட்சத்திர சோம்பு ஒன்று வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து 1 கொத்து வந்து நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 7 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில், இது கூட உப்பு நம்ம சேர்த்தோம்னா பெரிய வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அது கூட மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி எப்போ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் பிரியாணி வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வச்சு நம்ம செஞ்சோம்னா பிரியாணி நல்ல ஒரு கலரோடு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கிரவுண்ட் மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கிரவுண்ட் மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் உடனே நல்லா கரண்டி வச்சு கிண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இது கூட மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க அந்த பீஃபை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 கரண்டி தயிர் வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் ஆஃப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம டோட்டலாக நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கப் ஆஃப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் வந்து நான் ஆட் பண்ணணும். இங்கே நம்ம தயிர் எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால 4 கப்புக்கு பதிலாக 1 3/4 இல்லாட்டி 3 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அந்த சீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துக்கலாம்.
நல்லாவே பாயில் ஆகி குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணியை தம் போட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலாக நம்ம கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம், புதினா இலையை சேர்த்துக்கலாம், கேஷ்யூ நட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம், க்ரஷ்டு ஆனியன்ஸும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எம்மியான் டெலிஷியஸான பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட சைட் டிஷ்ஷாக நம்ம ஆனியன் ரைத்தா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப பை தேங்க்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி இல்லாட்டி ட்ராவலிங் விலாகாக இருக்கட்டும், உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டர் தன் இஸ் பை ஃப்ரம் ரசித் விலாக்ஸ். பாய், டேக் கேர்.